பரிசுத்த பிதாவே, எங்கள் உள்ளம் உமக்கு நேராக எழும்பி ஐயா துதிக்கிறது. ஐயா, எங்கள் கண்கள் உமக்கு முன்பாக வாஞ்சித்து உம்முடைய தரிசனத்தை பெறுவதற்காக இயங்குது. ஐயா, எங்கள் கரங்களை நாங்கள் உயர்த்தி உமக்கு முன்பாக நிற்கும் போது நாங்கள் செய்கிற வேலைகளையும் எங்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் சாதாரண மண்ணினால் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள், எங்களை குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. நாங்கள் வாழ்வதும் நிற்பதும் உம்முடைய கிருபையாகவும் அருளாகவும் காணப்படுகிறது. இரக்கமுள்ள தேவன், எங்கள் மீது இரக்கத்தை பாராட்டுவீராக. உம்முடைய தயவுள்ள பிரசன்னம் இன்று எங்களை வழிநடத்தி எங்களுக்கு வேண்டிய பரிசுத்த வார்த்தையை பரலோகத்திலிருந்து தந்து எங்களை ஆசிர்வதித்து அனுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒருவேளை நாங்கள் பலவீனமாக இருப்போம் என்று சொன்னால், பவுலை பலப்படுத்தினவர், எலியாவை பலப்படுத்தினவர் இன்றைக்கு அப்படிப்பட்ட பிரசன்னத்தினாலும் வல்லமையினாலும் எங்களை புதிய மனுஷனாய் மனுஷியாக மாற்றி நீ அனுப்ப போகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளை இந்த கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நீ பேசுகிற தெய்வம், எங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் உள்ள வார்த்தையும், உயிர்ப்பிக்கக்கூடிய வார்த்தையும், கண்டித்து உணர்த்தக்கூடிய வார்த்தையும், பரலோகத்துக்கு கொண்டு போகிற வார்த்தையுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து எங்களோடு பேசும். நாங்கள் கேட்கிறோம், நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ப்ளீஸ் பீ சீட்டட். சங்கீதம் 123 சங்கீதம். வேதம் சொல்லுகிறது, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 121 சங்கீதம் 3 வசனம், உன் கால்களை தள்ளாட விட மாட்டான். சொல்லுங்க, என் கால்களை தள்ளாட விட மாட்டான். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், என் கால்களை தள்ளாட விட மாட்டார். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய தேவச்சனமே, நாம் அநேக தடவை நினைக்கிறது என்ன தெரியுமா, வயசு கூடினாவே நம்ம காலெல்லாம் தள்ளாடுது, நமக்கு பலனே இல்லை, நம்மளால் நின்று வேலை செய்ய முடியல, நம்மளால் ஓட முடியல, அவ்வளோதான் போல அப்படின்னு சொல்லி நம்மை நாமே குறித்து நம்முடைய கால்களையும் நம் நினைவுகளையும் நினைத்து பார்ப்போம். அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, விசுவாசியே, கர்த்தரை ஆராதிக்கிற தேவச்சனமே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்பதை மறந்து போகாதே. உன் கால்களை அவர் தள்ளாட விடமாட்டார். உன்னை காக்குகிறவர் உறங்காதவர், அவர் உன்னை கண்டு கொண்டிருக்கிறார். நீ பேசுகிற வார்த்தையை அவர் பார்க்கிறார், நீ இடுகிற மூச்சையும் அவர் கேட்கிறார், நீ விடுகிற கண்ணீரையும் பார்க்கிறார், பலனே இல்லை என்று சொல்லி நீ முறையிடுவதையும் பார்க்கிறார், எல்லாமே என்னை விட்டு போறாங்களப்பா என்று அழுவதையும் பார்க்கிறார். அப்படிப்பட்டவர்களை பார்த்து இன்றைய கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாய் புறப்பட்டு வருகிறது, உன் கால்களை அவர் தள்ளாட விட மாட்டார். எப்படிதான் அவன் காலை மாற்ற போறாரு, மான் கால்களை போல மாற்ற போகிறார். அபக்குக் 3:19 வசனமும், சங்கீதம் 18:33 வசனமை வாசிக்கும் போது
வேதம் சொல்லுகிறது உன் கால்களை மான் கால்களை போல மாற்றுவான். மான் முக்கியமாக எங்கே காணப்படுன்னு பார்த்தீங்கன்னா காட்டில் இருக்கும். அந்த மானனுடைய தன்மை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, துள்ளி துள்ளி ஓடும். ஒரு இடத்துல அது நிற்கவே முடியாது, பார்க்கறதுக்கு மெலிசாக இருக்கும், ஆனால் அது துள்ளி துள்ளி ஓடும். எதுக்காக ஓடும்? தன் ஜீவனை பாதுகாத்து கொள்ளும்படி. சிங்கங்கள் புலிகள் அதை மேற்கொள்ள வரும்போது அவைகளை பாதுகாத்து கொள்ள, தன் ஜீவனை பாதுகாத்து கொள்வதற்காக அது துள்ளி துள்ளி ஓடும், நீரோடைக்கு ஓடும். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும்போது சத்ரு நம்மை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சிங்கம் போல வகை தேடி வரும்போது கர்த்தர் உன் காலை மான்காலை போல மாற்றுகிறாராம். மான்கால்கள், இந்த மான் பார்த்தீங்கன்னா மதிலெல்லாம் தாண்டும், மதிலெல்லாம் தாண்டும், எல்லா மதல்கள், மலைகள், குன்றுகள், நீரோடைகள் இவைகளெல்லாம் தாண்டி தாண்டி போகும். இந்த செப்டம்பர் மாதத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த வருஷம் ஆரம்பித்த முதல் கொண்டு இந்த நிமிஷம் வரையிலும் நிறைய பிரச்சனை நீங்கள் தாண்டி வந்திருக்கிறீங்க, நிறைய பலவீனங்களை தாண்டி வந்திருக்கிறீங்க, நிறைய போராட்டங்களை தாண்டி வந்திருக்கிறீங்க, நிறைய கவலைகளை தாண்டி வந்திருக்கிறீங்க, ரெண்டாவது கொரோனாவேவை தாண்டி வந்திருக்கிறீங்க, இப்போ ரெண்டாவது வேக்சினேஷனையும் தாண்டி வர போறீங்க. தாண்டி கொண்டு மானை போல உன் கால்களை ஆண்டவர் தள்ளாட விடாமல் அவைகளை நீங்கள் தாண்டி கொண்டு வரும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபையை பாராட்ட போகிறார். சொல்லுங்க, என் கால்களை ஆண்டவர் மான் கால்களை போல மாற்றப் போகிறார். இந்த மான் எப்படி துள்ளி துள்ளி மதில்களை தாண்டி போகிறதோ, இந்த செப்டம்பர் மூன்றாவது வாரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, எழுதி வச்சுங்க, உன் பிரச்சனையெல்லாம் நீ தாண்டி தேவன் உன்னை அற்புதமாக நடத்த போகிறார், ஆச்சரியமாக நடத்த போகிறார். என் காலை மான் காலாய் மாற்றி மாற்றி மதிலை தாண்ட செய்வே, என்னை நீ பலப்படுத்தி இடை கட்டி படியை செவ்வையாக்கினீ, நீரே என் படி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன் ஐயா, நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன் ஐயா. இன்னைக்கு உன் கால 60 வருஷம் நீ ஓடி இருக்கலாம் குடும்பத்துக்காக, எழுதி வச்சுங்க, 60 வருஷம் குடும்பத்துக்காக ஓடியிருப்ப, உன் பிள்ளைங்களுக்காக ஓடியிருப்ப, 50 வருஷம் வேலைக்காக நீ ஓடியிருப்ப, 40-30 வருஷம் படிப்புக்காக ஓடியிருப்ப, 20 வருஷம் உன் பிள்ளைங்களுக்காக உன் நண்பர்களுக்காக ஓடியிருப்ப, 10 வருஷம் விளையாட்டில் ஓடியிருப்ப, ஆனால் இனிமேல் நீ கர்த்தருக்காக ஓட போகிற. விசுவாசியே, உன் கால்கள் சோர்ந்து போயிருக்கிறதா? என் குடும்பத்துக்காக ஓடின நாட்கள் எவ்வளவு நாட்கள், என் நண்பர்களுக்காக நான் ஓடின, என் வேலைக்காக ஓடின, ஓடி ஓடின சோர்ந்து போயிட்டேன், எனக்கு பலனே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், உன் ஆண்டவர் இன்னும் உன்னை பலப்படுத்த போகிறார். உம்மையே நம்பி உள்ளமே இசையா, உம்மையே நம்பி உள்ளமே, சொல்லுங்க, உம்மையே நம்பி உள்ளமே இசையா, உம்மையே நம்பி உள்ளமே, ஆபத்து நாட்களெல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தே, சத்ருக்கள் எனக்கு முன்பாய் விழுந்திட காண செய்தி, சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென். ஆபத்து இந்த கொரோனா காலத்துல எல்லாம் கர்த்தர் உன் காலை தள்ளாட விடல, நீ பயந்து போயிருந்த எனக்கு என்ன ஆகும்னு சொல்லி, ஆனா கர்த்தர் உன்னை பலப்படுத்தி ஜீவனோட வச்சவர் உன்னை எப்படி கைவிடுவார் சொல்லுங்க. நீ நான் நல்லா இருப்பேன்னு சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு கர்த்தர் பலனை தருவார், நான் ஓடுவேன், இன்னைய வாழ்க்கையில சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம்,
நீரே என் வழி ஐயா, நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம். இரண்டாவது, உன் கால்களை தள்ளாட விட மாட்டார். எப்படி? ரோமர் 16:20 நீங்க வாசிச்சீங்கன்னா, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உன் காலின் கீழாக நசுக்குவார். இன்னைக்கு உன் காலு ரொம்ப பலவீனமா இருக்கலாம், ஆனா நீங்க ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, உன் காலை பிசாசம் விதிக்க நான் பலப்படுத்த போறேன். இது வரைக்கும் உன் காலை நிறைய பேரை மெரிச்சிருப்ப, ரோட்ல நடக்கும்போது மெரிச்சு மெரிச்சு போயிருப்ப, அதெல்லாம் வேற காரியம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் உன்னோட கூட பேசுகிறார், மகனே மகளே, உன் கால்களை நான் பலப்படுத்த போறேன். நீ தள்ளாட விட போறது கிடையாது. எப்படி உன்னை பலப்படுத்த போறனா, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உன் கால் கீழே மிதிக்க உன் கால்களை தேவன் பலப்படுத்த போகிறான். அப்போ உன் கால் பலன் அடையணும்னா, பிசாசை மிதிக்கணும்னா உனக்கு என்ன இருக்கணுமா? சமாதானம் இருக்கணுமா? சமாதானம் இல்லாம பிசாசை நீ மிதிக்க முடியாது. கர்த்தர் யாருக்கும் பேசுகிறார். வேதம் சொல்லுகிறது, சிங்கத்தின் மேல் நடந்து வலு சர்பத்தையும் நீ மிதிப்பாய். சங்கீதத்துல வாசிக்கிறோம். அப்ப சிங்கத்தின் மேல் அப்படின்னா என்ன? சிங்கம், அவன் கட்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறவன் தான் பிசாசனவன். யாரை வகை தேடலாம்? இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் இருக்கிறானா, ஒரு ஊழியக்காரன் ஒரு சபைக்கு தேவை. அவன் ஒரு தேவ மனுஷன், அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவனை சோர்வுக்குள் ஆக்கிட்டோனா அவன் ஊழிய நடத்த முடியாது என்று அவன் பலவீனத்தை கொண்டு வருவான். ஒரு விசுவாசி ஒரு குடும்பத்தில் அவங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, வீட்டில் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. அந்த பிரதருக்கோ இல்லை சிஸ்டருக்கோ ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தால் அந்த வீடே செபிக்க முடியாது, சோர்வு அடைஞ்சிரும். இப்படி தந்திரமான காரியங்களை சத்ரு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் அம்பு எழுதுவான். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க, வேடனுடைய கண்ணிக்கும் அவன் பறக்கிற அம்புக்கும் உன்னை விலக்கி பாதுகாக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறான். இந்த பொல்லாத சாத்தானை உன் காலின் கீழே நீ மிதிக்கணும்னா, அதுக்கிட்டு ஜிம்முக்கு போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணணும்னு கிடையாது, அதுக்கிட்டு போயிட்டு ஜாக்கிங் பண்ணி நம்ம காலை ஸ்ட்ரென்த் பண்ணணும்னு நினைக்க அவசியம் கிடையாது. அதெல்லாம் உலகத்துக்குரிய காரியங்கள். பொல்லாத சத்ருவை உன் கால் கீழாக மிதிக்கணும்னா சொல்லுங்க, எனக்கு சமாதானம் இருக்கணும். அல்லேலூயா. யாரோட சமாதானம் இருக்கணும்? தேவனோடு சமாதானம் இருக்கணும். தேவன் உன்னை பார்க்கும்போது சொல்லணும், என் மகனே என் மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன், எனக்கு பிரியமானதெல்லாம் நீ செய்கிற, எனக்கு வேண்டியதெல்லாம் நீ செய்கிற. அப்படிப்பட்டவர்களுடைய கால்களை தேவன் சத்துருக்களை மிதிக்கக்கூடிய கால்களாக மாற்றுகிறார். பாருங்க எப்படிப்பட்ட கால்கள் பாருங்க, சிங்கத்தை மிதிக்க, முதலாவது காலு சிங்கத்தை மிதிக்கக்கூடிய கால்கள், ரெண்டாவது சர்பங்களை மிதிக்கக்கூடிய கால்கள், மூணாவது சாத்தானை மிதிக்கக்கூடிய கால்கள். கரங்களை தட்டி அப்பா மையப்படுத்துவோமா? நல்லா உற்சாகமா. இன்னைக்கு நாம என்ன மிதிக்கிறோம் யோசிச்சு பாருங்க. இனி நம்ம என்ன மிதிக்கிறோம்? ஒண்ணுமே மிதிக்கிறது கிடையாது. பயம், எது பார்த்தாலும் பயம், எதுக்கு பார்த்தாலும் சோர்வு. ஆனா ஒரு தேவ பிள்ளையுடைய கால் எப்படி இருக்கணும் தெரியுமா? பிசாசிகளை மிதிக்கக்கூடிய கால்களாக இருக்க வேண்டும், சர்பங்களை மிதிக்கக்கூடிய கால்களாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்ற, வலு சர்பத்தை நீ மிதிப்பாய், சிங்கத்தின் மேல் நீ நடப்பாய். இந்த அனுபவம் தானியலுக்குள்ளாக இருந்தது. தானியல், தானியலுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவியானவர் இருந்தான். ஏன்னா அவன் உபவாசிக்கிறவனா இருந்தான். அவனுடைய உணவு பழக்க வழக்கங்கள்லாம் வித்தியாசமானது. கர்த்தருக்கு அர்ப்பணிச்சு வாழ்ந்த ஒரு தெய்வதாசன், தன்னை முழுமையா ஒப்பு கொடுத்துட்டான். நீங்க போத ஆண்டவரே, அப்ப நீங்க போத ஆண்டவரேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்த மனுஷனுடைய வாழ்க்கையில சிங்கத்தின் கெபிக்குள்ள இருக்கிறான். அந்த சிங்கம் அவனை தொட முடியல. ஏன்னா வசனம் சொல்லுது, தூதர்கள் அவருடைய வாய்களை கட்டி போட்டு விட்டார்கள், சிங்கத்தின் வாய்களை. அப்ப அதிகாரம் அவனுக்கு வந்துச்சு.
அவனுக்குள்ள கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டார். கட்டி போடுற அதிகாரம், கடிந்து கொள்ளுகிற அதிகாரம், பிசாசுகளை துரத்தக்கூடிய அதிகாரம் தானியலுக்குள்ளாக கடந்து வந்து விட்டது. ஏன்? அவன் அர்ப்பணிச்சிருக்கிறான் வாழ்க்கையை, அவன் உபமாசிச்சிருக்கிறான், அவன் தேவனையே சார்ந்திருக்கிறபடினாலே அந்த சிங்கம் அவனை மேற்கொள்ள முடியவில்லை. இன்னைக்கு ஒரு ஜுரம் வந்தா, ஒரு சாதாரண ஒரு தும்பல் வந்தா, ஒரு சாதாரணமா ஒரு கால் வலி வந்தா, வயிற்று வலி வந்தா, நெஞ்சு வலி வந்தா பயந்து போறோம். பக்கத்துல பா சொல்லுங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் நமக்கு மிதிக்க அதுக்கு போயிட்டு வீட்டில் இருக்கல போய் மிதிச்சிட போறீங்க. எனக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு காலை மிதிக்கும் போது அப்படின்னு சொல்லி எட்டி விட்டுறாதீங்க. நான் சொல்ற வார்த்தை உங்களுக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதங்கள் இருந்து இயேசு உங்களை விடுவிக்க போகிறார். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. சொல்லுங்க, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். சொல்லுங்க, ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம், அசையாமல் முன்னேறுவோம், வெற்றியில் வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் ரோட்டில் அப்படி நான் இருக்குன்னு வச்சிங்களேன், அப்படியே அதை பார்த்து அப்படியே ஓரமாக போகிறது. அப்புறம் வேற ஏதாவதெல்லாம் இருந்ததுன்னா, ஐயோ ஏதோ பண்ணியிருக்கிறாங்கப்பா, அப்படியே ஓரமாக போகுது. எதுவும் உன்னை அணுகாது. நல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. நிறைய பேர் கேட்பாங்க, ஊழியத்துக்கெல்லாம் போறீங்களே, ரொம்ப ரொம்ப தூரம்லாம் போறீங்களே, உங்களுக்கு பயமே இல்லையா? 16 மணி நேரம் இங்கிருந்து நான் ட்ரெயினில், ஏன்னா ஃப்ளைட்டில் போக கடினமான சூழ்நிலையினால ரயிலில் போனேன். 16 மணி நேரம், எத்தனை மணி நேரம் போகிறதுக்கு, 16 மணி நேரம் வரத்துக்கு, 16, பயமே இல்லை. ஏன்னா நான் தனியாக போகல, என்னோடு ஒருவர் வருகிறார். அல்லேலூயா. அவர் கொடுத்த அதிகாரத்தின்படி, இயேசுவின் நாமத்தினாலே, அவர் கொடுத்த அதிகாரத்தின்படி, அவர் நாமம் மகிமைக்கால், அவர் நாமம் பிரஸ்தாபப்படும்படி கர்த்தர் அந்த காரியத்தை செய்கிறார். அல்லேலூயா. பயப்படக்கூடாது. சொல்லுங்க, இனி நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாம், ஏன்னா என் கால்களை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்துவோமா, உற்சாகமா. மூன்றாவது, உன் காலை ஆண்டவர் தள்ளாட விட மாட்டாராம். ஏன் தானமா? உன் காலை அழகுபடுத்த போறாராம். கரங்களை தட்டுவோமா. சில பேர் காலெலாம் பார்த்தீங்கன்னா வெடிவெடிப்பாக இருக்கும், வெடிவெடிப்பாக இருக்கும், ரொம்ப ஒரு பலவீனமாக இருக்கும். அயன்மெண்ட் போடுவாங்க, அதை போடுவாங்க, இதை பண்ணுவாங்க, அதை செய்வாங்க. சில பேர் காலை காட்ட மாட்டாங்க, சாக்ஸ் போட்டுப்பாங்க, அப்படிலாம் இருக்குது, நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுது? உன் கால்களை நான் அழகுபடுத்துவேன். யாருடைய கால்கள் அழகாக இருக்கும்? ஏசாயா 52:7, ரோமர் 10:14-15, வேதம் சொல்லுது, சுவிசேஷம் சொல்லுகிற பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. அல்லேலூயா. யாருடைய கால் அழகாக இருக்குன்னா, சுவிசேஷம் சொல்லுகிற கால்கள். நீ என்னதான் நெகபாலிஸ் போட்டாலும் உன் கால் அழகா இருக்காது. நீ என்னதான் வேக்ஸ் போட்டாலும், கிரீமை போட்டாலும் உன் கால் அழகா இருக்காது. ஆனா ஆண்டருடைய நாமத்துக்கு மகிமைக்காக ஒரு 2 வீட்டுக்கோ, இல்லை 1 கிலோமீட்டரோ, இல்லை எங்கேயாவது ஒரு ஊழியத்துக்கோ, கிராமத்துக்கோ, ஏதோ ஒரு இடத்துல நடந்து போய் இந்த சுவிசேஷத்தை நீ சொல்லிப்பாரு, உன் காலை தேவன் அழகுபடுத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம காலு சர்ச்சுக்கே வர மாட்டுது, ஆண்டவர் ஆராதிக்க வர மாட்டுது. ஏன்? அதுக்கு பிடிக்கல.
அதுக்கு எப்பவுமே தவறான வழியில் போயே பழக்கமாயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நிற்கிறது, கடைக்கிட்ட நிற்கிறது, கதை பேசுகிற இடத்துல நிற்கிறது, இப்படிப்பட்ட கால் எப்படி சர்ச்சைக்கு வரும்? ஏன்னா வந்தால் நல்லா இடமே, அதனால் அந்த கால் போகாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட காலை முறிச்சு கர்த்த நல்ல காலாக மாற்ற போகிறார். அல்லேலூயா. நல்லா கரங்களை தட்டி, உன் கால்களை ஆண்டவர் அழகுபடுத்த போகிறார். உன் கால் அழகா இருந்தாவே உன் முகம் அழகா இருக்கும், தெரியுமா? இதெல்லாம் ரகசியம். உன் கால்களை ஆண்டவர் அழகுபடுத்த போறார். அந்த காலத்துலனா ஒரு ஆணையும் ஒரு பெண்ணை பார்க்கும்போது, பெண் பார்க்கும்போது சொல்லுவாங்க, அம்மா அப்படி நடந்து நடமா, ஏன்னா ஊனமா இருக்க கூடாதுல்ல, அப்படின்றதுக்காக அந்த காலத்தை நடக்க சொல்லுவாங்க. அந்த காலத்தினுடைய பண்பாடு அப்படிதான், சமுதாயத்தில் இருந்த ஒரு காரியம். அப்ப அந்த கால்களை பார்க்கும்போது தான் ஒருத்தருடைய எடையை நம்ம சொல்ல முடியும். இவங்க இப்படிப்பட்டவங்க, அவங்க எப்படி நடக்கிறாங்க, எப்படி அவங்களுடைய பாவனைகள்லாம் எப்படி இருக்கு, அதை வச்சு தான் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை எடைபடுவாங்க. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரும் கூட நம்முடைய கால்களை அழகுபடுத்துறாராம். ஏன் அப்படின்னா, நல்லா கேளுங்க, நீ இன்னும் ஓடணும் ஊழியத்தில், விசுவாச வாழ்க்கையில் நீ இன்னும் ஓடுவதற்கு உன் கால்களை ஆண்டவர் அழகுபடுத்துகிறார், அழகுபடுத்துகிறார். நீங்க பவுல்லாம் பாருங்க, எலியா பாருங்க, 40 நாள் சொல்லுங்க, 40 நாள் சொல்லுங்க பார்க்கலாம், இரவும் பகலும் நடக்கிறார் மலையில, மலைக்கு போவதற்காக, ஆண்டவர் சொன்ன ஒரு இடத்துக்கு போவதற்காக வனாந்திரத்தில் நடக்கிறார். அப்ப எலியாவுடைய காலங்க எப்படிங்க இருந்திருக்கும்? மோசேயை பாருங்க, 40 வருஷம் மனுஷன் நடக்கிறார், அவன் அவருடைய காலம் எப்படி இருந்திருக்கும்? இவங்கெல்லாம் எதுக்காக நடக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவர் சொன்னார், அந்த ஒரே ஒரு காரியத்துக்காக அவருடைய கால்கள் ஓடுகிறது. என் ஆரம்ப நாட்கள் ஊழியத்தில் ஒரு நாளைக்கு 200 வீடு சந்திப்பேன், சுவிசேஷம் சொல்வதற்காக. ஆரம்ப நாட்கள் ஊழியத்தில் ஒரு நாள் 100 வீடு ஏறுவேன், 3 மாடி 2 மாடி ஏறி ஊழியம் செய்த நாட்கள். அப்படியெல்லாம் ஊழியம் செய்துதான் இன்னைக்கு இந்த ஊழியங்கள் இவ்வாறு விரிவாக்கப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு இருக்கிற காலத்தில் நம்ம ஆராய்ச்சி பார்க்கும்போது, பக்கத்தில் இருக்கும் சர்ச்சு, அதே தெருவில் தான் இருக்கும், போக மாட்டோம், 2 தெருவு தள்ளி தான் இருக்கும், போக மாட்டோம். அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற, மகனே மகளே, உன் கால்களை இன்றைக்கு சுவிசேஷ பாதைகளுக்காக, ஊழியத்துக்காக, ஆண்டவரை ஆராதிப்பதற்காக ஒப்பு கொடுத்துப்பாரு. உன் கால்களை கர்த்தர் பலப்படுத்துவார். அல்லேலூயா. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் மயே வாஞ்சித்து கதருதே, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, ஆத்துமாவும் வாஞ்சித்து கதருதே. பாடுவோம், தஞ்சமே நீ அடைக்கலம் நீ. ஏன் தெரியுமா, நம்ம சர்ச்சுக்கு வரும்போது ஷூவும் ஸ்லிப்பர் என் கைட்டுறோம், மற்ற நெந்தத்துக்கு போனாலும் நம்ம அப்படியே போட்டு போனா சர்ச்சுக்கு மட்டும் வரா? ஏன்னா உன் கால் இங்க வெறுமையா வரும்போது அதை ஏசப்ப அழகுபடுத்துவார். அல்லேலூயா. நீ சாக்ஸ் போட்டா எப்படி அழகுபடுத்த முடியும், ஒரு ஷூ போட்டிருந்தா எப்படி அழகுபடுத்த முடியும், ஸ்லிப்பர் போட்டிருந்தா? அதை கைட்டி வரும்போது தான் அவருடைய பிரசன்ன உணத்தோடும் கரங்களை தட்டுவோமா, தஞ்சமே நீ அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ என்றும் காப்பே, மான்கள் நீரோடை வாஞ்சித்து பேருக்கு இன்னைக்கு தான் அந்த அர்த்தம் தெரியும். எதுக்காகடா ஸ்லிப்பரை நம்ம, ஒன்றும் பயபக்தி வருவதற்காக நம்ம ஸ்லிப்பர் எல்லாம் சர்ச்சு வாசலில் விட்டுட்டு வருவோம். ஆனால் இன்னைக்கு தான் ஒரு அர்த்தம் தெரியுது, ரகசியம். என்னை தேவன் புதுப்பிக்குவதற்காக, என் சரீரத்தை என் கால்களை பலப்படுத்துவதற்காக நான் தேவனுக்கு நன்றி பலியாக அவருடைய ஆலயத்திற்கு. அல்லேலூயா. தஞ்சமே நீ அடைக்கலம் நீ,
கோட்டையும் நீர் என்றும் காப்பே. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, உன் காலடியை விட்டுட்டு வா, ஏன்னா இங்க பிரசன்னம் இருக்கிறதுன்னு சொல்றாரு. ஸ்லிப்பர் போடாதப்பா, இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்குப்பா என்று சொல்லி தேவன் பேசுகிறார். அப்போ தேவன் உன்னை முழுமையாய், சில பேர் வந்து அபிஷேகம் நிரம்புவாங்க, அந்நிய தலையிலிருந்து கை வரைக்கும் வாய் வரைக்கும் நிரம்புவாங்க, அவ்வளோதான். மற்ற முழுமையாய் கர்த்தர் ஆளுகைக்குள்ளே நீ வழிநடத்தினா, உன்னை முழுமையாக நிரப்பினா, நீ முழுமையாய் அவருக்கு ஒப்பு கொடுத்தால் மட்டும்தான் அவர் முழுமையாக உன்னை ஆளுகைக்குள்ளே நடத்துவார். இதெல்லாம் தேவ ரகசியம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாலாவது குறிப்பு, உன் கால்களை எப்படி தள்ளாட விட மாட்டார். நாலாவது கால், முழங்கால் படியிடுகிற கால்கள். பிலிப்பியர் 2:10. பிலிப்பியர் 2:10. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக எல்லா நாவுகளும் முழங்கால்களும் மடைந்து அவரே தேவன் என்று அறிக்கை செய்ய வேண்டுமா? அப்போ கால்கள் ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படியும் போது உன் மேல அவர் இரக்கத்தை பாராட்டுவார். ஐயோ என் பிள்ளைங்க, எவ்வளவுதான் உனக்கு உயர்ந்திருந்தாலும், எவ்வளவுதான் அதுங்க படிச்சிருந்தாலும், எவ்வளவுதான் அதுங்க ஆசீர்வாதமா இருந்தாலும், எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஜெபிக்குதுங்களே, முட்டிக்கால் போடுதுங்களே என்ற இரக்கம் ஆண்டவர் இந்த முழங்கால் படுகிற கால்களுக்கு கர்த்தர் தருகிறார். அந்த நாட்கள்லாம் ராஜா இடம் பேசும்போது முழங்கால் இடுவாங்களாம். அரண்மனையில் ராஜா கூட பேசும்போது முட்டிக்கால் போடுவாங்களாம். அப்போ ராஜா இரக்கத்தை பாராட்டுவார். வேதாகமத்தில் லூக்கா 22:10 இயேசு கிறிஸ்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். ஏங்க, அவர் எவ்வளோ பெரிய குமாரன், அவர் ஏன் முழங்கால் படியினோ? பிதாவே எனக்கு அற்புதத்தை செய்யினா செய்ய மாட்டாரா? அவர் முன் மாதிரியாய் ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். அந்த முழங்கால் படியும் போது என் சோதனையிலிருந்து என்னை விடுவிக்கக்கூடிய பலன் எனக்குள்ளே உண்டாகுகிறது. 100% நான் பர்ஃபெக்டா இருக்கேன்னு யாரும் சொல்ல முடியாது. மனுஷனா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில குறைகள் உண்டு. பொய் சொல்றது, ஏமாத்துறது, திருடுறது, இருந்து இல்லைன்னு சொல்றது, இதெல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கையில பிறப்பிலே வந்த ஒரு விஷயம். ஆனால் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் விசுவாசிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினால் பாவங்களை கழுவுகிறார். கழுவி அவன் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க 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 அவன் மேல இரக்கத்தை பாராட்டுகிறார், தயவை பாராட்டுகிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில முழங்கால் படிட்டு நீங்க ஜெபிக்கிறீங்களா? சில பேர் சொல்றீங்க, எனக்கு வயசாகி போச்சு ஐயா, எங்கயா நான் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணது? கர்த்தர் உங்களுக்கு கிருபையை தர விரும்புகிறார். நீ முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணிப்பார். தானியேல் ஒவ்வொரு நாளும் உணவு உட்கொள்வதை போல எருசலேமுக்கு நேராக முழங்கால் படியிட்டு தன் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுகிறவனா இருந்தான். முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறவனா இருந்தான். அவனுக்கும் வேலை இருந்தது, அவன் வேலை செஞ்சிட்டு இருந்தான். தானியேல் வேலை செஞ்சிருந்த ஒரு மனுஷன், அரண்மனையில் அப்படிப்பட்ட மனுஷன் கூட நேரம் இல்லைன்று அவன் சொல்லவே இல்லை. அவன் நேரம் கிடைக்கும் போது ஜெபம் பண்ணுகிறவனா இருந்தான். மூன்று வேளை ஜெபிக்கிறவனா இருந்தான். அதனால தான் சிங்கம் அவனை மேற்கொள்ள முடியவில்லை. கர்த்தர் அவனை பாதுகாத்தார். இன்னைக்கு நான் சொல்றேன் கேளுங்க, உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கா? ஒன்றும் பண்ணாத, அவருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணிப்பாரு. உன்னை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவார். நீ தானியல போய் கேட்டு வரேன், தானியல் எப்படி நீ ராஜாவு கிட்ட போன? எங்களாலலாம் கிட்ட போக முடியல, எப்படி நீ ராஜா கிட்ட? சிம்பிளா சொல்வார் பால், நான் பண்ண ஒரே ஒரு விஷயம், தாழ்மையோட நான் ஜெபம் பண்ணேன், முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணேன். அந்த ரகசியம்தான் ராஜாவின் சமூகத்தில் கொண்டு போனது. இன்னைக்கு ராஜாதி ராஜாவா இருக்கிற இயேசுவின் சமூகத்தில் உன் ஜெபம் போனோமா? உன் விண்ணப்பம் போனோமா? நீ தேவனோட உலாவணுமா? தேவன் உங்ககிட்ட இரக்கத்தை பாராட்டணுமா? நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணிப்பாரு. கர்த்தர் உனக்கு கிருபையை தருவார். அல்லேலூயா. திருபாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதான்
அன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமத அன்பை கண்டடைந்தேன் சொல்லுங்க தேவ சமூகத்திலே திருப்பாதம் திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நினைஸ்வே தமதான்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே இன்னைக்கு இந்த காரியத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். முழங்கால் படிட்டு தனியாக யாருக்கும் வேணாம், உங்களுக்கு ஆண்டவர் மட்டும். என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் தூண்ப நேரத்திலோ என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் தூண்ப நேரத்திலோ கருத்தாய் விசாரித்து என்று கனிவோடு என்னை நோக்கிடுவே கருத்தாய் விசாரித்து என்று கனிவோடு என்னை நோக்கிடுவே கடைசி குறிப்பு கடைசி குறிப்பு அல்லேலூயா அல்லேலூயா நீ எங்கெல்லாம் கால் வைக்கிறியோ அந்த இடம்லாம் கர்த்தர் உனக்கு சொந்தமாக்கி கொடுக்க போகிறார். சில பேர்லாம் போகும்போதே நினைப்பான், சரி இந்த இடம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, இது நமக்கு கிடைச்ச அவ்வளோ நல்லாயிருக்கும். வசனம் சொல்லுது, நீ கால் மிதிக்கிற தேசமெல்லாம் கர்த்தர் அவைகளை சொந்தமாக்குவார். உபாகமம் 21:14 யோசுவா 1:3 நீ கால் மிதிக்கிற இடமெல்லாம் அது உனக்கு சொந்தமாகும். ஆபிரகாம் இஸ்ரவேல் சனங்கள் இவங்க போகிறாங்க, எங்கே போகிறாங்கன்னு இவங்களுக்கே தெரியாது. ஆனால் ஆபிரகாம் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அந்த இடம்லாம் கர்த்தர் அவர் கொடுத்தார், அவர் வாழ்ந்திருக்கும்படி கொடுத்தார். அவர் கால் மிதிக்கிற இடம்லாம் அவருக்கு சொந்தமாச்சு. இன்னைக்கு உன் கால் மிதிக்கிற இடம் உனக்கு சொந்தமாகணும்னா அவர் சொல்றதெல்லாம் கேட்டால் மட்டும்தான் நீ கால் மிதிக்கிற இடம்லாம் உனக்கு சொந்தமாகும். கரங்களை தட்டுவோமா? நீ கால் மிதிக்கிற இடம், சில பேர் வேலையில் மிதிப்பாங்க, காலையில் வீட்டில் இருந்து வேலைக்கு போவாங்க, அந்த காலை அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் சைன் பண்ணி வேலைக்கு போவாங்க. அவன் நினைப்பான், ஐயோ எப்பா இந்த இடத்துல நான் கால் வைக்கிறேன், 6 மணி நேரம் வேலை செய்ய போகிறேன், நான் செய்கிற இந்த ப்ரைவேட்டு வேலை எப்படா எனக்கு பர்மனெண்ட் வேலையாக மாறும். அந்த கால் மிதிக்கிற இடம், நீ கால் மிதிக்கிற இடம். சில பேர் வாடகை வீட்டில் இருப்பாங்க, எப்படா இந்த வீட்டில் நான் வாடகை வீட்டிலையே இருக்கிறேனே, என் பிள்ளைங்கள்லாம் வளர்ந்து போச்சு, எங்களுக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு வீடு கிடைச்சா நல்லா இருக்குமே, அதுக்குன்ட்டு வாடகை இருக்கிறவங்கலாம் சொந்தக்காரங்க வீட்டில் வச்சு இந்த வீடு வேணும் ஜெபம் பண்ண போகிறீங்க, அது ரொம்ப தப்பு, அது பேர் செல்ஃபிஷ் ப்ரேயர், அப்படி ஜபிக்கூடாது. புதிய வீட்டை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உனக்கு வீட்டு வாடகைக்கு இடம் கொடுத்துருக்காரு, அதே வீடு வேணும்னு கேட்டால் தப்பு இல்லை, அப்படி ஜெபிக்கூடாது. அந்த ஜபெல்லாம் ஆண்டவர் பிரியப்பட மாட்டான். ஞானமாக ஜெபிக்கணும், சொல்லுங்கள் ஞானமாக ஜெபிக்கணும், சத்தமாக சொல்லுங்கள் ஞானமாக ஜெபிக்கணும். நீ கால் மிதிக்கிற தேசம் எல்லாம் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். நம்ம வந்து சின்ன சின்னதை தான் கேட்குறோம், சின்ன சின்னதை தான் கேட்குறோம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நான் பெரிய திட்டமே வச்சிருக்கிறேன், தேசத்தையே நான் கொடுக்கற போது நீ வீட்டை கேட்கிறிய, உனக்கென்று ஒரு கூட்டத்தையே நான் ஆயத்தப்படுத்திருக்கிறேன். கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். அலையிலும் யாருக்கு ஆண்டவர் பேசுறாரு? எனக்கு யாருமே சொல்லாத, உனக்கென்று நான் ஒரு ஜாதி ஏற்படுத்திருக்கிறேன், உனக்கென்று ஒரு கூட்டத்தை ஏற்படுத்திருக்கிறேன், உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியம் இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது, நீ பயந்து போகாத, நீ சோர்ந்து போகாத. இந்த 5 குறிப்பு இன்னைக்கு ஆண்டவர் நம்மோட பேசியிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. காலில் இவ்வளோ வித்தியாசம் இருக்கா அப்படின்றது இன்னைக்கு தான் நமக்கு வித்தியாசம் தெரியும், அப்படி தானே?
கால்ல இவ்வளவு வித்தியாசம் இருக்கா, இவ்வளவு விஷயம் அடங்கி இருக்குதா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ அஞ்சு குறிப்பு, உன் காலை மான்காலை போல மாற்ற போகிறார். ரெண்டாவது, சாத்தானை மிதிக்கக்கூடிய கால்களை போல மாற்ற போகிறார். மூன்றாவது, அழகுள்ள காலாக உன் கால்களை மாற்ற போகிறார். நான்காவது, அவருக்கு முன்பாக பணிகிற காலாக மாற்ற போகிறார். ஐந்தாவது, நீ மிதிக்கிற இடமெல்லாம் ஆசீர்வாதம் உள்ள கால்களாக மாற்ற போக. எல்லாம் எழுந்து நின்று அல்லேலூயா, நன்றி இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீ என்னோடு பேசினதற்காக நன்றி. கர்த்தருடைய ஆவியானவரே, நீர் என்னோட இடைப்பட்டதற்காக நன்றி. இங்கே இருக்கிற பிள்ளைகளுக்காக நான் சபிக்கிறேன். இந்த மூன்றாம் வாரத்திலே, செப்டம்பர் நாளிலே தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட். எல்லாரும் அமருங்கள்.